வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில குழந்தைங்க பால் குடித்து முடித்ததும் கொஞ்ச நேரத்திலேயே அதை வெளியே கதக்கிடுவாங்க. இதுக்கான காரணம் என்ன? அப்படி இருக்கிறது நார்மலான ஒரு விஷயந்தானா? இதை எப்படி சரி செய்கிறது? அப்புறம் என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணுன்றதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு, குழந்தை ஏன் குடித்த பாலை வெளியே கதக்குறாங்க, இதுக்கான ரீசன் என்னன்றதை பார்க்கலாம். குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு இந்த கதக்கல் அதிகமாக தான் இருக்கும். அடிக்கடி கதக்குவாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் டெவலப் ஆகியிருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு இது ஒரு நார்மலான விஷயந்தான். இந்த மாதிரி கதக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் என்னென்னா, குழந்தை தேவைக்கும் அதிகமாக பால் குடிக்கிறது தான். 1 மந்த் பேபியோட வயிறு கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 அவுன்ஸ் தான். அதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பால் குடித்த கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொன்ன இந்த அளவுக்கும் அதிகமாக குழந்தை பால் குடித்தாங்கன்னா, அதை கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கதக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரீசன், குழந்தை பசியில் பாலை வேக வேகமாக குடிக்கிறது. நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நேரம் குழந்தை அப்படி தூங்கிடுவாங்க. நல்லா ஒரு 1-2 மணி நேரம் இடையில பால் எதுவும் குடிக்காமல் அசந்து தூங்கிட்டாங்கன்னா, அவங்க எழுந்திருக்கிற டைமில் கண்டிப்பாக அவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற பாலை பசியில் வேக வேகமாக குடிச்சிருவாங்க. இந்த மாதிரி குழந்தை பசியில் பாலை வேக வேகமாக குடித்தாலும் பால் கதக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த ரீசன், குழந்தைக்கு வயிறு உப்பி கல் மாதிரி இருந்தாலும் அவங்க குடித்த பாலை கதக்குவாங்க. இதெல்லாம் இல்லாமல் வேறு என்னென்ன ரீசன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் இந்த மாதிரி பால் கதக்குவாங்க. ஸோ குழந்தை பால் கதக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு இமீடியட்டாக அவங்களோட டெம்பரேச்சரை ஒரு தடவை செக் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அடுத்ததாக, குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட குடித்த பாலை கதக்குவாங்க. ஸோ டெய்லியும் இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் குழந்தை தேவைக்கு அதிகமாக பால் குடித்தாலோ இல்லை பசியில் பாலை வேக வேகமாக குடித்தாலோ, அவங்களோட வயிறு உப்பி கல் மாதிரி இருந்தாலோ, இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி குழந்தை குடித்த பாலை கதக்குவாங்க. இதுக்கான ரீசன் என்னன்றதை பார்த்தோம். இப்போ இது வந்து எப்படி இருந்தால் அது நார்மல், எப்போ அது அப்நார்மல்னு பார்க்கலாம். குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு 18 மந்த்ஸ், அதாவது 1.5 வயசு வரைக்கும் இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயந்தான். பால் குடித்ததும் கொஞ்சமாக கதக்குவாங்க. சப்போஸ் பேபி ரொம்ப கதக்குறாங்க, குடிக்கிறதுல ஒரு 50% கிட்ட வாமிட் மாதிரி கதக்குறாங்கன்னா அது நார்மல் இல்லை. ஃபஸ்ட்டு பேபி கதக்கிறதுக்கும் வாமிட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்கிறேன். கதக்கிறதுனா குழந்தை குடித்த பாலை கொஞ்சமாக வெளியே தள்ளி விடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வெளியே வந்துடும். குழந்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கதக்கினதுக்கப்புறம் ரொம்பவே நார்மலாகவே சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. அழறதோ இல்லை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதோ இந்த மாதிரி எதையும் பண்ணாமல் ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. வாமிட்னால் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, அப்படியே ஃபோர்ஸாக நிறைய வரும். இந்த மாதிரி ஆகும்போது குழந்தை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாமிட்டுக்கும் கதக்கிறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இது தான். ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தை வாமிட் பண்ணுறாங்களா இல்லை கதக்கிறாங்களான்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஸோ கதக்கிறதுக்கான ரீசன், எப்போ இது நார்மல் எப்போ அப்நார்மல்ன்றதை பார்த்தோம். இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை எப்படியெல்லாம் சரி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது
குழந்தையோட தலை ஃப்ளாட்டாக இல்லாமல் லைட்டாக தூக்கி வச்சுட்டு ஃபீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் நீங்கள் பில்லோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம தோலில் போட்டு குழந்தையோட முதுகில் லைட்டாக தட்டி விடுங்க. இந்த மாதிரி தட்டும்போது அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஏப்பம் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் தொட்டியில் போடுறதோ இல்லை கீழே போடுறதோ எது வேணாலும் பண்ணலாம். ஏப்பம் வரலனாலும் பரவாயில்ல, ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் முதுகில் தட்டி விட்டுட்டு அப்புறமா தொட்டியில் போட்டுடுங்க. ஏன்னா குழந்தை பால் குடிக்கும்போது காற்றையும் சேர்த்து உறிஞ்சிருவாங்க. ஸோ அந்த காற்று தான் வெளியே வரும்போது ஏப்பமாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லா டைமும் காற்றையும் சேர்த்து உறிஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. காற்றையும் சேர்த்து உறிஞ்சாங்கன்னா மட்டும்தான் ஏப்பம் வரும், இல்லைன்னா வராது. ஸோ பால் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் லைட்டாக தட்டி விடுங்க, போதும். அடுத்ததாக குழந்தைக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஒரே கையாக, அதாவது ஒரே ஆளாக குழந்தைய வச்சுக்கோங்க. குழந்தைய ஆள் மாற்றி தூக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தை பால் குடித்ததும் நம்ம குழந்தைய மாற்றி தூக்கும்போது கூட அவங்க குடித்த பாலை கதக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக சப்போஸ் நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது குழந்தை தூங்கிட்டாங்கன்னா அவங்கள உடனே தொட்டியில் போடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தோலில் போட்டு குழந்தைய முதுகில் தட்டி விட்டுட்டு அப்புறமா தொட்டியில் போடுங்க. அடுத்ததாக குழந்தைக்கு அடிக்கடி ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப அதிகமாக கேப்பிட்டு ஃபீட் பண்ணக்கூடாது. குழந்தை தூங்கினாலும் சரி தூக்கி வச்சு பால் கொடுக்கலாம், தப்பே இல்லை. பட் குழந்தை தூங்குறாங்கன்னு ரொம்ப நேரம் பால் கொடுக்காமல் விட்டுறாதீங்க. ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து குழந்தை பாலே குடிக்காமல் இருந்தால் அந்த பால் கெட்டு போயிடும். அது தெரியாமல் நம்ம அந்த பாலை குழந்தைக்கு ஃபீட் பண்ணோனாலும் அந்த பாலை அவங்க கதக்கிடுவாங்க, அதாவது வாமிட்டாக கூட வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சர். சப்போஸ் குழந்தை ரொம்ப நேரம் பால் குடிக்காமல் இருந்துட்டாங்கன்னா நம்ம அந்த பாலை குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. அந்த பாலை ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வர பாலை தான் குழந்தைக்கு கொடுக்கணும். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். நார்மலாக தான் குழந்தை பால் கதக்குறாங்க, ப்ளஸ் இடையிலையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதுவும் நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நார்மலான விஷயந்தான், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இல்லை குழந்தை ரொம்ப அதிகமாக பால் கதக்குறாங்க, வாமிட் மாதிரி ஃபோர்ஸாக வருது, குடித்த பாலில் 50% மேலே வெளியே வருது, ப்ளஸ் எடை குறைஞ்சாலோ இல்லை டிசன்ட்ரி ஆனாலோ இல்லை மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வந்தாலோ கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியன்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.